ஹாய் கைஸ், நான் உங்கள் சின்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, Facebook வந்து லாங் வீடியோ போடுறது மூலமா எப்படி சம்பாதிக்கலான்றத சொல்லியிருப்பேன். ஓகேவா? பட் இதுக்கு முன்னாடி ரீல் வீடியோ போட்டு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். ஒரு போட்டோஸ் அப்லோட் பண்ணி அதுல எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, அது எது மூலமா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற வீடியோஸும் போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு இந்த கமெண்ட்லையும் பிங் பண்ணி வைக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. பட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, லாங் வீடியோஸை எப்படி அப்லோட் பண்ணணும், பட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை எப்படி நம்ம எடிட் பண்ணணும், அந்த ஃப்ரேம் சைஸை பற்றி எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓவரால் சொல்ல போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃப்ரேம் வைக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரிலேட்டடான ஃப்ரேம் வைக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஃப்ரேமு. ரெண்டாவது இந்த ஃப்ரேம் வைக்கலாம். மூணாவது இந்த ஃப்ரேம் வைக்கலாம். ஓகேவா? நாலாவது ஷார்ட் வீடியோ ஃப்ரேமும் வைக்கலாம். ஓகேவா? இந்த ஃப்ரேம் எல்லாமே நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போகிறதுக்கும் நல்ல உங்களுக்கு க்ரோத் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பட் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுக்கு ரெவன்யூ வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுங்க, இப்போ லாங் வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க, அதே வீடியோவை எந்த ஒரு எடிட்டுமே பண்ணாமல் அதை அப்படியே எடுத்து லாங் வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வியூஸே போனாலும் ரெவன்யூ வந்து கிடைக்காது. ஓகேவா? ரெவன்யூ கிடைக்காது அப்படின்னா உங்களுக்கான ரெவன்யூ வந்து கம்மியாக கிடைக்கும். இப்போ ஆர்பிஎம்ஏல வந்து ஒரு டாலர் வருது ஒரு 1000 வியூஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு அதை வடையே இன்னும் கம்மியாக கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் போட்ட வீடியோவை அப்படியே இதில் போடக்கூடாது. ஓகேவா? இன்னொன்று கேட்டிங்கன்னா, யூடியூப் வந்து வேறு பிளாட்ஃபார்மு, ஃபேஸ்புக் வந்து வேறு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ரெண்டும் தனித்தனி பிளாட்ஃபார்மு. பட் ஆனால் தனித்தனியாக இருந்தாலும் பட் நீங்கள் இதில் போட்ட வீடியோவை அப்படியே வந்து லாங் வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் போடாதீங்க. ஓகேவா? பட் ஆனால் நான் ரீல்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரீல்ஸ் வீடியோ நீங்கள் எடிட் பண்ண அப்படியே யூடியூப் சேனலில் போட்ட அதே ஷார்ட் வீடியோவை அப்படி எந்த ஒரு எடிட்டிங்கே இல்லாமல் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணலான்னு. ஓகேவா? பட் ஆனால் அது வந்து பண்ணலாம். பட் நீங்கள் கண்டென்ட் வீடியோ போகிறீங்க அப்படின்னா லாங் வீடியோ, கண்டென்ட் வீடியோ அப்படின்னா லாங் வீடியோன்னு சொல்லுவோம், 60 செகண்டுக்கு மேலே இருக்க வீடியோஸ்லாம் லாங் வீடியோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எடிட் பண்ணி தான் போடணும். ஓகேவா? நான் சொன்ன ஃப்ரேம் சைஸில் நீங்கள் வச்சுட்டு அந்த வீடியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து நல்ல ரெவன்யூ கிடைக்கும், நல்ல வியூஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அதை எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி வந்து எடுத்துக்கிறேன். பிசியில் வந்து நான் இப்போ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணி இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நான் இப்போ வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ வந்து ஜஸ்ட் இதில் ஃப்ரேம் வந்து வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுவிட்டேன், எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அந்த வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் என்னோட ப்ரோக்ராம் ஃபைல போய்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த வீடியோஸ் நான் ஆட் பண்ணதை நான் இப்போ ஜஸ்ட் அப்படியே வந்து ஃபேஸ்புக்கில் போட முடியும். இது வந்து நான் ஒரிஜினல் ஃப்ரேமு யூஸ் பண்ணது. இப்போ நான் அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரிஜினல் ஃப்ரேமு. இதுதான் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஃப்ரேம் சைஸ். ஓகேவா? இந்த வீடியோஸும் இதுதான், பட் இதுதான் ஃப்ரேம் சைஸும். இப்போ நான் இதில் வந்து எனக்கு தேவையான ஃப்ரேமை வந்து நான் ஃபேஸ்புக்கில் வைக்கணும், எனக்கு வீடியோவும் கட் ஆகக்கூட சைடில் எனக்கு அது ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் ஐக்கன் மாதிரி கிளிக் பண்ணி அதில் சேஞ்ச் த ப்ராஜெக்ட் அஸ்பெக்ட் ரேட்டோன்னு இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணி இந்த ரேட்டோன்றதில் கிளிக் பண்ணி 1.16:9 இருக்குல்ல இதுதான் வந்து இந்த ஒயிட் ஸ்க்ரீன் சொல்லும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வீடியோ வந்து யூடியூப்பில் யூஸ் பண்ணுற ஃப்ரேம். ஓகேவா? நீங்கள் ஃபேஸ்புக்கில் பெஸ்ட்டு ஃப்ரேம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4.3 இதை ஸ்டேபிளில் கிளிக் பண்ணி ரெசலேஷனில் கிளிக் பண்ணி அந்த HD அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கான ஃபேஸ்புக் ரிலேட்டடான கண்டென்ட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃப்ரேமில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. அதுவே இப்போ இந்த வீடியோவிலே எனக்கு அந்த ஃப்ரேம் வேணும்னா ஜஸ்ட் இந்த வீடியோவில் கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கல அந்த காப்பு அது அந்த காப்பு இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அந்த காப்பில் இங்கே இருக்க பாருங்கள் என்ன ரேட்டும் அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு 4.3 அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். எந்த இடத்த வேணுமோ மவுஸ் அதெல்லாம் வச்சு ட்ராக் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ ட்ராக் பண்ணி இந்த இடத்த வச்சுட்டு ஜஸ்ட் அப்ளையும் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபேஸ்புக் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் இங்கே கட் பண்ணி கரெக்டாக வைக்கிறது. ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த வீடியோ எடிட் பண்ணால் இப்போ இந்த வீடியோ தான் வந்து நான் ஃபேஸ்புக்கு வைக்கவான ஃப்ரேம் இது. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணோம்னா எனக்கு ஃபுல் சைஸாக இருக்கிற வீடியோ வந்து இங்கே கட் ஆகாமல் எனக்கு கரெக்டாக வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நான் அப்படியே வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சரிங்க சார், இது வந்து நான் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ நான் இது வந்து இது பண்ணணும் அப்படின்னா இதில்
இதுல ஏதாவது ஒரு சில வீடியோஸ்ல வந்து நான் ஜஸ்ட் இங்க கிளிக் பண்றேன், அதே கிராப்ல போயிட்டு எனக்கு 16 புள்ளியிலே இருக்கட்டும் இந்த இதுல வந்து இது பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தா அப்படின்னா எனக்கு மேல ஒரு பார்டர் கீழே பார்டர் இருக்கு. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்டர் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டெக்ஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்ல போய் கிளிக் பண்ணி உங்களுக்கான இந்த கண்டென்ட்ல என்ன டெக்ஸ்ட் தேவை, ஓகேவா, நீங்க என்ன ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிலேட்டட், ஓகேவா. இப்போ ஃபேஸ்புக்கோட வீடியோஸ் ஆகுது அப்படின்னா இப்போ எஃப்ஏசி ஃபேஸ்புக் டுட்டோரியல் அப்படின்லாம் ஃபேஸ்புக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து வந்துடும். இந்த டைட்டிலை வந்து ஜஸ்ட் இங்கே மேலே வந்து ட்ராக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு கலரில் எந்த கலரில் வேணுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது ஃபேஸ்புக் வீடியோவில் வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோஸ் ப்ளே பண்ணால் அங்கே உங்களுக்கு அந்த மேலே டைட்டில் வந்து ஷோ ஆகிருக்கும், பட் இங்கே எங்கேயுமே கட் ஆகாது ஃப்ரேம், ஓகேவா. அதை கீழே இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் சப்டைட்டில் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு எதனா சும்மா பிக்சர் வேணும் அப்படின்னா பிக்சரை கூட கொடுத்துக்கலாம், ஓகேவா. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரிலேட்டடில் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து இது பண்ணலாம், ஓகேவா. ஆனால் நாங்கள் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன இது பண்ணீங்க அப்படின்னா இந்த கிராப்லேயே வந்து 4.3 இருக்குல்ல அதை வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு டைட்டிலுமே எதுவுமே ஆட் பண்ணுற அவசியமே இருக்காது, ஓகேவா. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து வச்சுட்டு எடிட் பண்ணிட்டு கலெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டென்ட் வீடியோவாக உங்களுக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கும், பட் நல்ல வியூஸும் போகும், ஓகேவா. பட் ஆனால் இந்த இதில் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கான ரெசல்யூஷன் இதுதான். ஜஸ்ட் ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன குவாலிட்டியோ நம்ம அது வந்து வந்துடும். இப்போ ஹையரில் கிளிக் பண்ணி இங்கே வந்து பிட்ரேட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கான குவாலிட்டி ரெசல்யூஷன். ஃபஸ்ட்டு MP3 நான் கிளிக் பண்ணி 320p வச்சுருக்கேன் சவுண்ட் குவாலிட்டியில். இதில் நமக்கு எங்கே வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி ரிலேட்டடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்ரஸ் த ஹை குவாலிட்டி அப்படின்றத கொடுத்துட்றோம், ஓகேவா. நார்மலாக இருக்கிறத வந்து நான் இப்போ ஹை குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆடியோவையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்ளைன்னு கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா இவ்வளோ MP வரும், பட் 50 செகண்டில் வீடியோஸ் நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபேஸ்புக் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகும், ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து ஃபேஸ்புக்குக்காக ரெடி பண்ணணும். வந்து எடிட் பண்ணியாச்சு, இப்போ எடிட் பண்ண வீடியோவை நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, ஃபேஸ்புக்லேயே போயிட்டு எப்படி ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது, அதை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா. இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து நல்ல வியூஸும் போகும், பட் நல்ல உங்களுக்கு ரெவன்யூவும் ஜெனரேட் பண்ணலாம், ஓகேவா. பை.